பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருந்தது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கவனத்துக்கு கொண்டு வர இந்த வழக்கு வந்து மாலை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த அவசியம் காவல்துறைக்கு எங்க இருந்து வருது? நாம் தமிழர் கட்சி ஆட்கள் இருந்திருக்கலாமே, இப்படி கூட சந்தேகம். இன்றைக்கு திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கொடி பிடித்துக் கொண்டு போனார்கள் அப்படின்னா அதாவது இவர் செய்த ஒரு செயல்பாட்டுக்கு, இவர் செய்த காரணத்துக்கு நீங்க திமுக வந்து காரணமா காட்டுறதுங்கிறது தவறா தெரியல. தானசோக் திமுக கட்சியில இருக்கிறாரா? கட்சியினுடைய உறுப்பினரா? கட்சி பதவியில தான் இருக்கிறாரா? யார் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இழிவாக அவதூறாக இணையத்தில் எழுதுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் வந்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த ஒரு விஷயம். துரைமுருகன் அவர்களை விட மோசமாக திமுக விமர்சிக்கிறவங்க எல்லாம் எதுவும் பண்ணப்பட்டது இல்லையே. இப்ப நீங்க கூட தான் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறீங்க, உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்களா? திமுக எடப்பாடி அவர்களை ஊர்ந்து வந்தார் என்று விமர்சனம் வைத்தார்கள். கடைசியாக ஆராஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தெரியும். துரைமுருகனை கைது செய்து காவல்துறை வழக்கு போட போகிறது என்பது திருச்சியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, சென்னையில இருக்கக்கூடிய பல யூடியூபர்களுக்கு பல முக்கியமான ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்தான். குறிப்பா அவன் வெளியில் வரமாட்டான் என்ற வார்த்தையை திமுகவில் இருந்து ஒருவர் அழைத்து சொன்னதாக இன்னொருவர் சொல்கிறார். திரு சீமான் அவர்கள் வந்து கருத்துரிமைக்கு எதிராக, யாரோ ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து ஒரு கருத்தை சொன்னதுக்காக அந்த கருத்தை எதிர்த்துதான் திரு துரைமுருகன் போயிருக்கிறாரு. அப்ப யாருக்கு யார் கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு திரு ராஜவேல் அவர்கள் தான் விளக்கணும்னு நினைக்கிறேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு கொடிப்பறக்கத்து நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் ராஜவேல் சார். யூடியூபில் ரொம்ப பிரபலமாக இருந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தற்போது வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கான காரணம் வந்து ஒரு காமன் மேன கேட்டா கூட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க, அவர் போய் ஒரு கடையில புகுந்து மிரட்டி இருக்கிறாரு, அது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் இந்த மிரட்டி ஒருத்தர் வந்து வீடியோ போட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு, இப்படி பண்ணா கைதுதானங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாட்டை துரைமுருகன் செய்த செயலை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல நியாயப்படுத்தணும் அல்லது வந்து சாட்டை துரைமுருகன் செய்தது சரி தவறு அப்படி இருக்கிறதெல்லாம் தாண்டி என்ன நடந்தது அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, கார் நிறுவன ஊழியரை மிரட்டிய வழக்கில் சாட்டை துரைமுருகன் கைது அப்படிங்கிறாங்க. அது மிரட்டலா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, என்ன நடந்தது, அங்க நடந்த நிகழ்வு என்னங்கிறத அந்த வரிசை இதுபடி நான் சொல்றேன். என்னன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு கார் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டரை சேர்ந்த அதுல வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து ட்விட்டர்ல தொடர்ச்சியா அவருடைய கருத்துக்களை பதிவிடுறாரு. அவர் வந்து பலரை பற்றி, திமுகவினுடைய மறைந்த முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றியும் அவர் அவதூறாக பேசியிருக்கிறார். நிறைய தலைவர்களை பற்றி அவர் அவதூறாக பேசியிருக்கிறார். சமீபத்தில் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, அதுல மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி அவர் வந்து அவதூறாக ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை பார்த்த உடனே துரைமுருகன் என்ன பண்றாரு, துரைமுருகனோடு சென்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நின்ற தம்பி வினோத், அப்புறம் வந்து அங்கு மாநில பரப்புரையாளராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சரவணன், அப்புறம் வந்து ஐடி விங்ல இருக்கக்கூடிய மகிழன், இந்த மாதிரி ஒரு நான்கு பொறுப்பாளர்கள் கூட சில தம்பிகள் இணைந்து நேரடியாக அந்த கார்ஸ்பா நிறுவனத்துக்கு போயிட்டு தொடர்ச்சியாக அவர் வந்து நாம் தமிழர் கட்சி பற்றி, அண்ணன் சீமான் பற்றி, கூடவே இப்போது தலைவர் பிரபாகரன் பற்றி, இதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக ஈழ மக்களை மிகவும் இழிவாக வார்த்தைகளை குறிப்பிட்டு அகதி நாய்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஏன் அப்படி இவர் தொடர்ந்து செய்யறாரு, இது என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம்னு சொல்லிட்டுதான் போறாங்க. இவங்க வந்து கலவரம் செய்வதற்காக அல்லது அந்த நிறுவனத்தை வந்து தாக்குவதற்காக போயிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஆயுதங்களோடு போயிருக்கணும். அப்படி போயிருந்தாங்கன்னா அது மிக தவறு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல
நாம் தமிழர் கட்சி இல்லை, எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு நிறுவனத்தை தாக்கும் நோக்கத்தில் போயிருந்தாங்கன்னா அது தவறு. ஆனால் இவர்கள் நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வரணும்னு விரும்புறேன். பிரிவு 147 கழகம் செய்தல், பிரிவு 148 கழகம் செய்யும் போது பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருந்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கவனத்தை கொண்டு வர விரும்புறேன். இந்த வழக்கு வந்து மாலை பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த நிகழ்வு நடந்தது காலையில். காலையில் இவர்கள் வெறும் நிராயுத பாணிகளாகத்தான் போகிறார்கள். போயிட்டு அங்கு பேசும் பொழுதே தகவல் உடனடியாக போலீஸ்க்கு தெரிவிக்கப்பட்டு போலீஸும் அங்கு வருகிறார்கள். வந்து என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. போலீஸ் அங்க விசாரணையை மேற்கொண்ட உடனே இவர்கள் இவர்களுடைய தரப்பை சொல்கிறார்கள். இது எல்லாமே காலையில நடக்குது. காலையில நடக்கும் பொழுது போலீசார் என்ன செய்யறாங்கன்னா உடனடியாக அந்த கடையில் இருந்த நபரிடம் ஏன் இப்படி பேசினீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர்களிடமும் பேசுகிறார்கள். இவர்கள் ஒரே விஷயத்துல தீவிரமா இருக்காங்க, என்னன்னா அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் மன்னிப்பு கேட்டா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க விடாப்பிடியா அதே இடத்துல நிக்கிறாங்க. போயிருந்த 10 பேரும் அங்க நின்று பேசிக் கொண்டிருந்த உடனே போலீசார் இருவரிடமும் பேசி இறுதியாக அந்த கார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் என்ன விஷயத்தை ஒத்துக்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து பேசியது தவறு, நான் அவ்வாறு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி இழிவாக பேசியிருக்க கூடாது, அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்ற ஒரு காணொளியை போலீசார் முன்னிலையில் இவர்கள் பதிவு செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இப்போ போலீஸ் இப்போ பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கு என்ன, கலகம் செய்தல், பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருத்தல் அப்படின்னா அந்த கைது என்பது காலையிலேயே நிகழ்ந்திருக்கணும். காலையில போலீசார் அந்த கார் நிறுவனத்து வாசல்ல ஒரு போலீஸ் ஜீப் நிக்கிறத நம்ம பாக்குறோம். அங்கு ஒரு ஆய்வாளர் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. இவர்கள் அந்த கடைக்கு முன்னதாக ஒரு 10 பேர் நிற்பது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னா, 10 பேரை அழைத்து கொண்டு மிரட்டக்கூடிய துணியில் ஏன் ஒரு கடைக்கு சென்று பேசினார் என்பது உங்களுடைய கேள்வியை நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த வழக்கு பதிவு என்பது காலையிலிருந்து மாலை வரை ஏன் நடக்கல அப்படின்னா அதற்கு பின்னாடிதான் அரசியல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். என்னன்னா இவர்கள் அங்க பேசிவிட்டு அந்த வீடியோவையும் பதிவு செய்து விட்டு வந்து விடுகிறார்கள். காவல்துறையும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த வீடியோவை, அதாவது அந்த மன்னிப்பு கேட்ட அந்த நபருடைய வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர தொடங்குகிறார்கள். அதை பார்த்து விட்டு திமுக ஐடி விங்ல குறிப்பா டான் அசோக் போன்ற நபர்கள் ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரவாதியை பற்றி பேசிய ஒரு நபரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினர். இவர்களுக்கு போலீசாரும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். இதை பற்றி போலீசினுடைய கருத்தை நாங்கள் அறிய விரும்புகிறோம். தமிழ்நாடு காவல்துறை இதை அனுமதிக்கிறதா, திருச்சி காவல்துறை இதை அனுமதிக்கிறதா என்று ட்விட்டரில் அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். அந்த ட்வீட்டுகள்ல தமிழ்நாடு போலீஸையும் திருச்சி போலீஸையும் டேக் பண்ணி இவங்க ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த செய்தி என்பது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக மேலிடம் வரை கடத்தப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் துரைமுருகன் மேல வந்து திருப்பனந்தாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து திமுகவினுடைய வழக்கறிஞர், அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதுல என்னன்னா, சில ஒரு மாதத்திற்கு முன்னதாக ஒரு ட்ரால் வீடியோ ஒன்னு சமூக வலைதளங்கள்ல வந்திருந்தது. ஒரு அது பற்றி நான் இப்போது விலாவரியாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த சிறுவர்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுனால அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அந்த வீடியோவை ட்ரால் செய்து பல ஊடகங்கள் பேசிய பொழுது அதில் துரைமுருகனும் பேசியிருந்தார். சிறுவர்களை, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய புகைப்படங்களை வீடியோக்களை காட்சிப்படுத்துவதற்கு முறையான அனுமதி பெற வேண்டும் என்பதை மீறி யூடியூப்லயே ஒரு வீடியோ போடுறோம்னா யூடியூப் கேக்குது இந்த வீடியோவில் குழந்தைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அதை மீறி துரைமுருகன் காட்சிப்படுத்தப்பட்டதாக சொல்லி அதனோடு சேர்த்து மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களையும், திமுக தலைவர் கலைஞர் அவர்களையும், குஷ்பு அவர்களையும் இணைத்தும் துரைமுருகன் தவறாக அவதூறாக பேசியிருக்கிறார் என்று இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து அந்த வீடியோவை அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் பண்ணியிருக்கிறா, திரு துரைமுருகன் அவர்கள் மேல் ஏற்கனவே ஒரு திமுக வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கை இப்போது இதோடு இணைக்கிறார்கள், அதாவது நேற்றைய கைதோடு இணைக்கிறார்கள். இப்போது நேற்று இரவே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு இப்போது அவர்களை 15 நாள் காவலில் வைக்க சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது திங்கட்கிழமை இன்று சனி ஞாயிறு 2 தினங்கள் கோர்ட் விடுமுறை. ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மிக அவசர வழக்குகளை மட்டும்தான் கோர்ட் எடுத்து விசாரணை செய்யுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போது வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கிறது என்றால், காவல்துறை, அதாவது மதியம் இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டு, அதாவது வழக்குனா இவங்க போறாங்க அவங்க வந்தாங்க பேசினாங்க இந்த சர்ச்சையை முடிச்சு வச்சுட்டு போன காவல்துறை மாலையில் இவர்களை மீண்டும் கூப்பிடுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்க காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு போனா நீங்க போயிட்டு உட்காருங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு உட்காரணும், அரெஸ்ட் பண்ண போறீங்களானா, ஆமா உங்களை அரெஸ்ட் தான் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா, இல்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்னங்க மத்தியானமே தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்ல அவர் சாயந்தரம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த நபரை அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி தன்னை வந்து மிரட்டியதாக புகார் கொடுக்க சொல்லி யார் அழுத்தம் கொடுத்தார்கள்? இதை பற்றி பேசும் பொழுது நான் அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர்
கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கிட்ட வழக்கறிஞர்கள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலிட பிரஷர் என்ற ஒரு வார்த்தையை காவல்துறையினர் சொல்வதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த வழக்கை பொழுது திருச்சி பிரபு வழக்கறிஞர் அவர்கள் தான் இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடன் இன்னும் நான் பேசல. இதுதான் கடைசியாக கிடைத்த தகவல். இப்போது மத்திய சிறையில் இவர்கள் அடைக்கப்படாமல் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கிளைச்சிலையில் இவங்களை வந்து வைத்திருக்கிறாங்க, கிளைச்சிறையில வந்து இவங்களை வந்து வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த நடந்த சம்பவங்களை ஒட்டியேதான் எனக்கு வந்து ஒரு பல கேள்விகள் எழுது. இப்போ என்ன வந்து காலையில வந்து ஒருத்தங்க ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து என்ன வந்து தாக்கிட்டு போறாங்க, நான் அவங்கள்ட்ட வந்து சமாதானமா போயிட்டேன். மாலையில எனக்கு வந்து தோணுது, என்னப்பா நம்மள தாக்கிட்டு போயிட்டாங்கன்னு எங்க சித்தப்பாங்க பெரியப்பா வந்து சொல்றாங்க, என்னப்பா அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சோ இந்த இடைப்பட்ட நேரத்துல எனக்கு ஒரு உணர்வு தோன்றி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க ஏன் இன்னொரு கட்சி சார்ந்துதான் வந்து இந்த அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு சொல்றீங்க? நீங்க வந்து ஒருத்தர் கருத்து சொன்னாருனாலே அவனை எதிர்க்கணும், அவரை போய் மிரட்டணும். இப்போ அவர் எதிர்த்து கருத்து சொல்லியிருந்தாரா, நீங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்கலாமே, எங்க தலைவர் அவதூறா பேசிட்டாங்கன்னு ஏன் அவரை போய் நீங்க மிரட்டுறீங்க முதல்ல? அந்த கேள்வி எழாதா மக்களுக்கு? இல்ல இல்ல, இது நியாயமான ஒரு கேள்வி. நான் என்னன்னா இந்த கேள்வியை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், காலையில் போய் அவங்க தாக்கல, அவரை தாக்கியதாக அவர் உடம்பில் காயம் இருப்பதாக மெடிக்கல் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணி இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, இந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இல்லை, மிரட்டப்பட்டதாக. நான் தாக்குதல்னு சொல்றது एक्चुअली நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இல்ல இல்ல, நான் அதையுமே மாத்தி சொல்றேன், தாக்குதல் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி மிரட்டப்பட்டாருனே வெச்சுப்போம். ஆனா போலீசாரும் அப்ப அந்த சீன்ல இருந்திருக்காங்க. அப்படினா காலையில போலீசார் உடந்தையாக இருந்தாங்க, மாலையில் போலீசார் எதிராக மாறிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்ப அந்த சீன்ல அந்த கரண்ட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக ஓகே நீங்க சீக்கிரம் முடிச்சு கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு அவசரத்துல சொல்லிருக்கலாம், அதன் பிறகு தோன்றி இருக்கலாம். ஒரு ஒரு இல்ல, இது வந்து இப்ப நீங்க சொன்னதுதான், ஒரு பொது ஜனத்துக்கு அப்படி தோன்றலாம். என்ன தோன்றலாம்னா, அது ஒரு பொது ஜனமாகிய அருள்மொழிவர்மனுக்கோ இல்ல ராஜவேல் நாகராஜனுக்கோ இப்ப நான் மிரட்டப்படுறேன், அந்த நேரத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும், நான் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா போலீசார் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் கட்சி என்ன ஆளும் கட்சியா அல்லது எதிர்கட்சியா? நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் காவல்துறைக்கு எங்க இருந்து வருது? ஆட்கள் இருந்திருக்கலாமே, இப்படி கூட சந்தேகம் எழாதா? இல்ல இல்ல, இதுதான் இந்த சந்தேகத்தினுடைய பலனை எப்போதும் வந்து நம்ம வலுவற்றவர்களுக்கு தான் கொடுக்கணும், வலுவானவர்களுக்கு கொடுக்க கூடாது. என்ன காரணம் என்றால், டானஷோக் ட்வீட் போட்டது அவருடைய ட்வீட்ல இருக்குது. டானஷோக்கினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டானோஷோக் தான் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் நான் குற்றச்சாட்டை வைக்க விரும்பவில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அங்கு போயிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் போனார்கள், அவங்க ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போனார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. நான் தான் திரும்பவும் சொல்றேனே, அவர்கள் ஒரு கூட்டத்தோடு போனதையோ அவர்களுடைய கோபத்தை சொல்ல போனதையோ நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இங்க அந்த சித்தரிப்பு இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பொது மக்களுடைய பார்வையில இதை எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பல கட்சிகள் இங்கு நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், கடைகளை வைத்திருப்பவர்களை மிரட்டி அவர்களிடம் நிதி வாங்கித்தான் அவங்களுடைய கட்சி மாநாடுகளை நடத்துகிறார்கள், அவங்க கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கான நலத்திட்டங்களை கொடுக்கிறார்கள். அப்படி கட்சிக்கு நிதி கேட்டு மிரட்ட போனாங்களா? இல்ல, ஈழத்தலைவர் பிரபாகரனை பற்றி, தமிழீழ தேசிய தலைவரை பற்றி ஏன் இப்படி அவதூறாக போடுகிறீர்கள் என்று கேட்பதற்காகத்தான் போயிருக்காங்க. அவங்க கையில ஆயுதங்கள் வைத்திருப்பதாக இப்ப குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே, என்ன ஆயுதங்களை கைப்பற்றினார்கள் நீங்க சொல்றீங்கல்ல? ஏன்னா வழக்கு, அதாவது இது இதை வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இன்று போடப்பட்ட வழக்காக நான் பார்க்கல. இன்னைக்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில் இருக்கிறார்கள், நாளைக்கு இதே மாதிரியான ஒரு வழக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் போடப்படலாம். இன்றைக்கு திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கொடி பிடித்துக் கொண்டு போனார்கள் அப்படின்னா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்க ஒரு செயல்பாடை வைத்துதான் விமர்சனம் பண்ணணுமே தவிர, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவர் செய்த செயல் சரியா தவறா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அப்படி கூட்டத்தோடு போன ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட நபரை மிரட்டி ஒரு வீடியோ எடுக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா குடிச்சுட்டா வைக்கிறாங்க அப்படின்னா, அது சரியா தவறா, அது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறது கூட நம்ம பேசணும். ஏன் கட்சி சார்ந்த நீங்க கொண்டு போறீங்க? அவர் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க இருக்கிறது? அவர் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க இருக்கிறது? அவரை துன்புறுத்தி மிரட்டி அவரை வலுக்கட்டாயமாக அந்த வீடியோவை பதிவு செய்து வைத்தார்கள் என்பதற்கான ஆதாரம் எங்க இருக்கிறது? காலையில் இல்லாத ஆதாரம் மாலையில் எப்படி வந்தது? நான் திரும்ப எனக்கு என்ன ஒண்ணுன்னா, ராஜவேல் அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, அவருக்கு தெரியாத ஊடக பயணம் இல்ல. ஒரு தனி நபர், ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கிற ஒரு நிறுவனர், தனி நபரா இருக்கிறாரு, அவரை போய் சந்திக்க போகும்போது, இப்ப நானே இருக்கிறேன்னா திடீர்னு என்ன பார்க்க ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு சின்ன அச்சம் வருமா வராதா? நீங்க உரையாடல் செஞ்சேன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன கேக்குறேன்னா, சொல்லிடுறேன், டானோஷோக்கோ அல்லது அந்த கார் கம்பெனி நிறுவனம் யாரும், அது அவருடைய சொந்த கருத்து, அது சொந்த கருத்தா இருக்கும்போது நீங்க அதை, நீங்க உங்களுடைய கருத்தா நீங்க பிரபாகரன் அவர்களே பாருங்க, அவங்க கருத்தா பிரபாகரனா பாக்குறாங்க, அவங்க சொல்றாங்க இந்தியாவே தடை பண்ணிருக்கே விடுதலை புலிகளை அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க நீங்க மட்டும் தான் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பதில் இருக்காது. இல்ல, நான் அதுதான் சொல்ல வரேன். அவருடைய கருத்தை மாற்றுவது அப்படிங்கிறது வேறு, அவருடைய கருத்தை மாற்றுவதற்காக அவரை மிரட்டுவது என்பது வேறு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து சமூக வலைதளத்திலேயே பதில் எழுதியிருக்கலாமே, ஏன் நேரடியாக போனீர்கள் அப்படிங்கறத கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தான் நானும் சொல்றேன். நான் அதை மறுக்கிறேன்னு நான் சொல்லலையே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த வழக்கு என்பது புனையப்பட்ட வழக்கு என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்றேன். அதாவது 10 பேரை அழைத்துக் கொண்டு ஏன் அங்கே சென்றார், நியாயமான ஒரு கேள்வி. 10 பேரை இதே மாதிரி நாளைக்கு அழைச்சிக்கிட்டு அருள்மொழிவர்மன் சொன்ன கருத்து தவறுனு அருள்மொழிவர்மனுடைய அலுவலகத்திற்கு வந்தாலோ, ராஜவேல் நாகராஜனுடைய கருத்து என்று ராஜவேல் நாகராஜனுடைய அலுவலகத்துக்கு வந்தாலோ, அது நிச்சயமாக ஒரு பாசிச போக்கை நோக்கி எடுத்துட்டு போகுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், நான் என்னுடைய இடத்திலிருந்து என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது நீ உன்னுடைய இடத்திலிருந்து உன்னுடைய கருத்தை சொல்லாமல், நீ என்னுடைய வீட்டிற்கோ என்னுடைய அலுவலகத்திற்கோ வந்து நேரடியாக என் முன்னாடி உட்கார்ந்து உன்னுடைய கருத்தை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ என்னை வற்புறுத்துகிறாய். ஆனால் ஒரு நபர் தொடர்ந்து இழிவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், வெர்ச்சுவல் வேர்ல்டுல நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் கூட தெரியாம நிறைய பேர் நம்ம கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அங்க என்ன நடக்குதுன்னா, ட்ரிச்சில தானே யாரோ இருக்காங்க, அதுவும் இந்த நிறுவனத்தோட பேரே இருக்குது, யார் தான் இருக்காங்க, நேரில் போய் பார்த்துருவோம் போறாங்க. போகும்பொழுது அங்க உடனடியாக காவல்துறையும் வந்து விடுகிறது. காவல்துறை பேசி அந்த வழக்கை அங்கே முடித்து விட்டார்கள். அந்த பிரச்சனையை அங்கு முடித்து வைத்த பிறகு இந்த கைது நடக்கிறது. வழக்கு என்னென்ன பிரிவுகளில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. மிரட்டுதல், கழகம் செய்தல், பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருத்தல். அப்படின்னா என்ன ஆயுதங்களை வைத்திருந்தார்கள்? நான் உங்க பாயிண்டுக்கே வரேன். கூடுதலா இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயமும் சேர்த்திருக்கிறாங்க. திருடர் கழகத்தின் 3வது புலிகேசி என்ற தலைப்புல உதயநிதி ஸ்டாலினை கேலியாக சித்தரித்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதையும் வெளிக்காட்டி திமுகவினர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தின் காரணமாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்குன்றாங்க. எப்படி நீங்க உங்களுடைய தலைவரை இழிவுபடுத்தி பேசியதற்காக கொந்தளித்தீர்களோ, அவர்கள் கொந்தளித்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி பாத்துட்டு போங்க, இது கூடுதலா அவருக்கு ஒரு வேலிட் பாயிண்டா மாறி போச்சு, அப்படி எடுத்துக்கலாமே. இல்லைங்க, வழக்கு யார் வேணாலும் போடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காலகட்டத்துல அவர்கள் முதலில் கையில் எடுத்த விஷயமே என்னன்னா, யார் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இழிவாக அவதூறாக இணையத்தில் எழுதுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் வந்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த ஒரு விஷயம். அதை வந்து அவர்கள் வந்து எழுத்தாளர் அதியமானில் இருந்து தொடங்கினார்கள். அதியமான் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொழிலதிபர்கள் வந்து தன்னிடம் பேசியதாகவும், அடுத்த 5 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியதாக அதியமான் என்ற ஒரு நபர் எழுத, அதை பற்றி சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு எதிர் பிரச்சாரம் அவருக்கு எதிராக செய்யப்பட்டது. என்ன செஞ்சாங்கன்னா, அவர் மேல் பல இடங்களிலும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஐடிவிங்ல இருக்கக்கூடிய நபர்கள் பேசினார்கள், எழுதினார்கள். அதை தொடர்ந்து அதிகமான அந்த போஸ்டையே ஒரு கட்டத்துல நீக்கினாரு. அவர் மேல் வழக்கும் ஒரு சில இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டது. நான் என்ன சொல்றேன், துரைமுருகன் என்ற ஒரு நபர் உங்கள் தலைவர்களை பற்றி, துரைமுருகன் என்ற ஒரு நபர் அல்லது எந்த ஒரு கட்சி தலைவரை பற்றியும் அவதூறாக பேசியிருந்தால் தாராளமாக அவர் மேல் வழக்கு போடுங்க. ஆனால் வழக்கை ஜோடிக்காதீர்கள் தான் நான் இப்பவும் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, இதே உதயநிதி ஸ்டாலின் பற்றி துரைமுருகன் ஒரு கட்சியில் கூட இல்லாத ஒரு நபர், ஒரு ஊடகவியலாளர், இவங்களுடைய பார்வையில் சொல்றது போல அவர் ஒரு யூடியூபர். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இப்போது அப்போது அவர் வந்து முதல்வராக வரப்போகிறவருடைய மகன் என்ற ஒரு நிலையில அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அவர் முன்னாள் முதல்வர்களை, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை டயர் நக்கி என்றார். எத்தனையோ பேர் டயர் நக்கின்னு அத்தனை விமர்சனங்களை திமுக இணையதளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எழுதினார்களே, அதிமுக ஐடிவிங் மட்டும் ஒழுங்கா செயல்பட்டு இவங்க மேல புகார்கள் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அத்தனை புகார்களை கொடுத்திருக்க வேண்டும். ஜூனியர் டயர் நக்கி, சீனியர் டயர் நக்கி என்று பெயர் வைத்தார்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும், திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகனுக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அது போன்ற இழிவான பலமுறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பற்றியும் விமர்சனங்களை வைத்தார்கள். எடப்பாடி அவர்களை ஊர்ந்து வந்தார் என்று விமர்சனம் வைத்தார்கள். கடைசியாக ஆராஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தெரியும். ஒரு தலைவர்கள், ஒரு கட்சியை சார்ந்த தலைவர்கள், இன்னைக்கு திமுக, அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து திமுக நாம் தமிழர்னே பார்க்காதீங்க, நான் வந்து நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவன் இருந்தும் நான் சொல்கிறேன், இதை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு விதத்திலும் திமுகவினருக்கோ, திமுக இணையதளத்திற்கோ, இணையதளத்தின் முகங்களாக செயல்படுபவர்களுக்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் இல்லை, இதைவிட இழிவாக முன்னாள் முதல்வரை இவர்கள் விமர்சித்து சமூக வலைதளங்களில் எழுதியது இருக்கிறது. அதனால் அதற்கு இது சரிசமம்னு சொல்ல வரல. பாருங்க, வரிசையில் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, இது சின்ன தப்பு தாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா ராஜா? சொல்லவே இல்லை. அப்படிதான் புரியுது, நீங்க சொல்றது அப்படிதான் புரியுது. துரைமுருகன் மேல் நேர்மையாக வழக்கு போடுங்கள்னு சொல்ல வரேன். துரைமுருகன் ஆயுதத்தை வைத்திருந்தார், துரைமுருகன் கட்ட பஞ்சாயத்து செய்ய போனார், துரைமுருகன் கடைக்காரரை மிரட்டினார். துரைமுருகன் எதுக்கு கடைக்காரரை மிரட்டினாரு?
எனக்கு நீ வந்து மாசம் மாசம் கட்டிங் கொடுக்கணும், நான் தான் வந்து இப்ப ஆளுங்கட்சி அதனால கொடுன்னு சொன்னாரா, இல்ல நான் வைக்கிறதுதான் இந்த ஏரியாவுடைய சட்டம் அதை மீறி நீ எப்படி கடை திறந்துருவேன் பாத்துடலான்னு சொன்னாரா, என்ன சொன்னார், ஏன் பிரபாகரனை பற்றி நீ இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கியே, இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிய, என்னதான் உன்னுடைய கருத்து, தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை பற்றி அகதி நாயின்னு எழுதுற, ஈழத்தமிழர்களா நாடு இல்லைன்னு எழுதுற, இதற்கு முன்னதாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி இந்த கட்டமரம் என்ன என்னைக்குதான் சாகும் அப்படின்னு சொல்லி அதே ட்வீட் போட்டவர் வந்து ட்வீட் போட்டதாக அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். அவர் எல்லோரையும் பற்றியும் இப்படி எழுதியிருக்கிறார். இதை வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா, இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைங்கிறது ஒரு பெருநகரம், இங்க வந்து ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு ஒருத்தர தேடி போய் நேர்ல போய் பார்த்து கருத்தை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது. திருச்சிங்கிறது ஒரு சின்ன ஊரு, அங்கு எல்லோருமே ஓரளவுக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அறிமுகமானவங்க, ஈஸிலி ஆக்சசிபிளா இருப்பாங்க. அங்கு பதிலை சமூக வலைதளத்தில் சொல்லாமல் நேரடியாக போய் பார்த்து சொல்லணுங்கிற உணர்ச்சி வேகத்தில் எடுத்த முடிவு இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆனால் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதனுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பேசாமல் கடந்து போகிறோம். அதுதான் நான் கேக்குறேன். அதாவது இவர் செய்த ஒரு செயல்பாட்டுக்கு, இவர் செய்த காரணத்துக்கு நீங்க திமுகவை வந்து காரணமா காட்டுறதுங்கிறது தவறா தெரியலையா? தானோஷ் திமுகன்ற கட்சியில இருக்கிறாரா, கட்சியினுடைய உறுப்பினரா, கட்சி பதவியில தான் இருக்கிறாரா? அவர் போட்ட ட்விட்டர் நீங்க உதாரணத்துக்கு சொல்றீங்க, இது எப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியும்? சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரா? அவரும் நாம் தமிழர் கட்சியில இல்ல, அவரும் ஒரு தமிழர். அவர் கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர், அவர் கட்சியில வெளியேற்றப்பட்டவர். இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பு போல சீமான் வந்து ஆதரவா பதிவு போடுறாரு, ஆதரவா அறிக்கை விடுறாரு. தான அசோக் வந்து ஆஸ்திரியா நாட்டு சார்பா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு வந்து தபால் தலையை வெளியிட்டதை கொண்டு வந்து கொடுத்து அவரை சந்தித்த நிகழ்வு வந்து வரலாற்றுல இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா? அவர் வந்து திமுக ஆதரவு அபிமானிங்கிறதுலயும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அவர் எந்த கட்சி வேணாலும் ஆதரிக்கட்டும், அது ஒரு கோட் தான் பண்ண. என்ன கோட் பண்ணனா, அவர் அதை பற்றி பேசினார் நேற்று இரவு. ஒரு மருத்துவர், அவர் வந்து திமுக சார்பு மருத்துவர், சாய் லட்சுமிகாந்த் பாரதி என்று நினைக்கிறேன். அவர் வந்து எழுதுறாரு, அவர் வந்து என்னன்னா கூண்டா சட்டம் பாய போகிறது என்று எழுதுகிறார். இணைய உடன்பிறப்புகளுக்கு இது சந்தோஷமான நாள் என்று எழுதுகிறார். திமுகவை சார்ந்த நிறைய பேர் இதை கொண்டாடுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், துரைமுருகன் அவர்கள் 10 பேருடன் சென்று, நான் திரும்ப திரும்ப நான் அதைதான் சொல்றேன், 10 பேருடன் சென்று அங்கு கலகத்தை தான் விளைவிக்க வேண்டும், அந்த கடையை தாக்க வேண்டும் என்று அவர் நினைத்து செயல்பட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த பேட்டியில் வந்து நான் வந்து இதற்கு ஆதரவாக பேசியிருக்க மாட்டேன். என்னதான் உணர்வெழுச்சியின் அடிப்படையில் அதை செய்திருந்தாலும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் ஒத்துட்டு இருப்பேன். நான் நிச்சயமாக ஆதன் தமிழ்ல வந்து இல்லை, துரைமுருகன் செய்தது சரி என்று நான் பேசியிருக்க மாட்டேன். அவர்கள் அங்கு சென்று அந்த கடையில ஒரு சின்ன சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு கண்மூடித்தனமான ஆதரவு நிலைப்பாடு என்பது அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் போனார்கள், பேசினார்கள், காவல்துறை வந்தார்கள், மன்னிப்பு வீடியோ வெளியிடப்பட்டது, முடிஞ்சிருச்சு விஷயம். முடிந்ததை ஊதி பெரிதாக்கியது யார்? இடைப்பட்ட நேரத்தில் துரைமுருகன் கைது செய்யப்படுவார், துரைமுருகனை கைது செய்து காவல்துறை வழக்கு போட போகிறது என்பது திருச்சியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, சென்னையில இருக்கக்கூடிய பல யூடியூபர்களுக்கு, பல முக்கியமான ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துட்டாங்க. குறிப்பா திமுக சார்பு ஊடகங்களுக்கு, நிச்சயம் கைது உறுதி, கவலைப்படாதீங்க, அவன் வெளியில வரமாட்டான். இதே வார்த்தையை, அவன் வெளியில் வரமாட்டான் என்ற வார்த்தையை திமுகவில் இருந்து ஒருவர் அழைத்து சொன்னதாக இன்னொருவர் சொல்கிறார். நான் இது எல்லாத்தையுமே வெறும் ஸ்பெகுலேஷனா கடந்து போக விரும்பல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு சின்ன க்ளோஸ்டு நெட்வொர்க் தான். திமுக ஐடி விங்ல இருக்கக்கூடிய பலர் நமக்கு ஐடி விங் மூலமாக தெரிய வேண்டியது இல்லை, அவங்க நமக்கு நண்பர்களாக ஏற்கனவே அறிமுகமானவர்கள். உடன்பிறப்பு என்பது கூடுதல் அடையாளம் தான். அதனால இதில் என்ன நடந்ததுங்கிற அந்த நெக்ஸஸ் உணர்ந்துதான் நான் சொல்றேன், இது சாதாரணமாக ஒரு கார்ஸ்பால போயிட்டு பேசினதுக்காக நடந்த கைது அல்ல, இது ஒரு திட்டமிட்ட கைது. நான் இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன் அருள், கடந்த சில வாரங்களாக சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக சிவசங்கர் பாபாவினுடைய பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் அக்கிரமங்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக் கொண்டிருந்தார். மிக்க மிக கடுமையான விமர்சனங்களை அவர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது வைத்து ஏன் சிவசங்கர் பாபாவை கைது செய்யவில்லை என்ற குரலை எழுப்பி கொண்டிருந்தார். சிவசங்கர் பாபா சென்னையில் இருந்து தப்பித்து டேராடூன் போய், டேராடூன்ல அவருக்கு நெஞ்சு வலி வந்து நேற்று அவரை தேசிய குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் விசாரணைக்கு சம்மன் கொடுத்த பொழுது அவர் வராமல் நெஞ்சு வழியால் டேராடூன்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா அவர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இதில் சிவசங்கர் பாபாவினுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கக்கூடாது? ஏன்னா இதுல இல்லாம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஏன் நான் சஸ்பெக்ட் பண்றேன்னா, பிஎஸ்பிபி ஸ்கூல்ல ஒரு புகாருக்கு ஒரு ஆசிரியரை கைது செய்த இதே தமிழக காவல்துறை, இதே தமிழக அரசு இன்று வரை சுஷில்கரி ஸ்கூல்ல இருந்து ஒருத்தங்களை கைது பண்ணல. அதே போல துரைமுருகன் தொடர்ச்சியாக இந்துத்துவாவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, குறிப்பாக ஹெச் ராஜாவுக்கு எதிராக, சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நிறைய பேசிட்டு இருக்கிறாரு.
ஏன் இதில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்களிப்பு பாஜகவினுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நான் முன்வைக்கணும் நினைக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வென்றவர் கெச்சிராஜா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நீங்களும் அந்த செய்தியை கடந்து வந்திருப்பீங்க, நானும் கடந்து வந்தேன். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு? கெச்சிராஜா மேல ஜவாஹிருல்லா என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்பேற்பட்ட தீவிர தன்மையோடு இங்க அணுகப்படுது. ஆனால் ஒரு கார்ஸ்பால இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனால அவர் கம்மியானவர்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு நபர் கொடுத்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எவ்வளவு வேகமாக விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க. அப்படின்னா ஹெச்ராஜாவுக்கு ஒரு நீதி, துரைமுருகனுக்கு ஒரு நீதியா? ஜவாஹிருல்லாவுக்கு ஜவாஹிருல்லா அவர்களுடைய மனுவுக்கு கிடைக்காத மரியாதை அந்த கார்ஸ்பால வேலை பார்ப்பவர்களுடைய மனுவுக்கு எப்படி கிடைத்தது? அப்படின்னா அந்த கார்ஸ்பாவில் வேலை பார்க்கக்கூடிய நபருடைய அந்த மனுவை அவ்வளவு அழுத்தம் கொடுத்து விசாரிக்க சொன்னது யார்? நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம நாட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்க அவர் தொடர்ந்து வலதுசாரி சிந்தனையாளர்களை ரொம்ப விமர்சனம் பண்ணி போடுறாரு அப்படின்னா நீங்க பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ் காரர்களையோ நீங்க வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஆனா நீங்க அழுத்தமா ரொம்ப வீரியமா தீவிரமா நீங்க யார குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்கன்னா திமுகவை தான் வைக்கிறீங்க. திமுகவிற்கு துரைமுருகன் மேல என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்க போது? துரைமுருகன் வளர்வதாலேயோ அல்லது துரைமுருகனுடைய பேச்சாலேயோ திமுகவுக்கு என்ன அழுத்தம் வந்துற போது நான் கேட்கிறேன். துரைமுருகன் அவர்களை விட மோசமாக திமுக விமர்சிக்கிறவங்க எல்லாம் எதுவும் பண்ணப்பட்டது இல்லையே. இப்ப நீங்க கூட தான் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறீங்க, உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்களா திமுக? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். துரைமுருகன் மேல் ஏற்கனவே பல விமர்சனங்கள் வழக்குகள் இருக்கிறது. துரைமுருகனுக்கு இது முதல் வழக்கு அல்ல. ஏற்கனவே அவர் பல முறை வழக்குகள் வாங்கியிருக்கிறார். அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் வெளியே வந்த பொழுது நடந்த ஒரு கை கலப்பு தொடர்பான வழக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட்ல ஒரு சிங்கள அமைச்சர் ஒருவர் கடந்து சென்ற பொழுது அந்த டோல்கேட்டை தாக்கிய வழக்குன்னு பல வழக்குகள் அவர் மேல் கட்சி சார்ந்து தமிழ் தேசிய தளத்துல அவர் நிறைய வழக்குகள் தனிப்பட்ட முறையில கட்சி சார்பில் வாங்கியிருக்கிறார். அவருக்கு அவர் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த அறிக்கையில் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர். என்ன அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்றால் இது ஒரு இஷ்யூவே இல்லை. அதாவது போனாங்க பேசினாங்க, முடிஞ்ச இஷ்யூவை மத்தியானம் முடிச்சு ஈவினிங் அதை திரும்ப எடுத்து அதனால வழக்கு பதிவு பண்ணி அவர் மேல என்னென்ன கேசஸ் இருக்கோ அதெல்லாம் தூசி தட்டி போட்டு அவர் ஆயுதம் வைத்திருந்தார், கலகம் செய்வதற்கான ஆயுதங்களை கையோடு எடுத்து போயிருந்தார் என்று இதற்குள்ள ஒரு உள்நோக்கம் வருது. இந்த உள்நோக்கத்தை நான் தான் சொல்றேன், இதை வந்து திமுகவும் இந்த இன்ஃபுளுயன்ஸை கொடுத்துருக்கலாம். மேலிட பிரஷர், அந்த மேலிடம்ங்கிறது மத்தியில இருக்கக்கூடிய மேலிடமா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேலிடமான்லாம் நம்ம காவல்துறை சொல்லல. காவல்துறை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களிடம் மேலிட பிரஷர் என்று சொன்னதாக எனக்கு செய்தி வந்தது. அந்த மேலிடம் என்பது மத்தியில் ஆளக்கூடிய மேலிடத்திற்கும் நாம் தமிழர் கட்சி எதிராகத்தான் நிற்கிறது, மாநிலத்தில் ஆளக்கூடிய மேலிடத்திற்கும் நாம் தமிழர் கட்சி எதிராகத்தான் நிற்கிறது. அதில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது கூட நான் நீங்க சொன்னீங்க இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து கருத்துரிமைக்கு எதிராக, யாரோ ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து ஒரு கருத்தை சொன்னதுக்காக அந்த கருத்தை எதிர்த்துதான் திரு துரைமுருகன் போயிருக்கிறாரு. அப்ப யாருக்கு யார் கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சாதாரண ஒரு நபர் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் யாரை பற்றி கருத்து சொன்னார் அப்படிங்கிறது தான் விஷயம். சாதாரண ஒரு நபர் யாரை பற்றி கருத்து சொன்னார்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கருத்துரிமையை வந்து நீங்கள் வந்து இதை வந்து கண்ணியமாக கையாண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு புகைப்படம் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கார்ட்டூன், கடந்த வருடம் வரையப்பட்ட ஒரு கார்ட்டூன், கார்ட்டூனிஸ்ட் மதி வரைஞ்சிருந்தாரு. ஒரு கொரோனா ஒரு தலைவருடைய சிலைக்கு கொரோனா போன்ற ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு கார்ட்டூன் வரைஞ்சார். அந்த அந்த சிலை வந்து ஒரு விரலை நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலை, மிகப்பெரிய அளவில் சர்ச்சை விளித்தது. கார்ட்டூனிஸ்ட் மதி அந்த கார்ட்டூன் போடக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வேலையிலிருந்தே வெளியேற்றப்பட்டார். அந்த ஒரு விரலை காட்டி கொண்டிருக்கக்கூடிய சிலை வந்து எங்களுடைய கட்சியை தான் குறிக்கிறது என்று திமுகவினர் பேசினார்கள். மாற்று கருத்து இல்ல. அப்படின்னா கார்ட்டூனிஸ்ட் மதியினுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம விட்டுருவோமா? அது வந்து இணையத்துல சைபர் இணையத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பலத்தை வைத்து அந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த நிறுவனம் ஒருவேளை நாளை திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்க நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வருமோ, நம்ம நம்மளோட நியூஸ் பேப்பருக்கு அரசு விளம்பரங்களை கொடுப்பாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் நீங்க வேலை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் மேல் தொடரப்பட்ட வழக்கு நெல்லையில வந்து கந்துவெட்டியின் காரணமாக தீக்குளித்து இறந்தவர்களை மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி உட்பட காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஆட்சியர் உட்பட எல்லோரும் சித்தரித்து ஒரு கார்ட்டூன் போட்டார். இப்போ இந்த லாக்டவுன்ல தான் அந்த கேஸ்ல இருந்து பாலா அவர்கள் ரிலீவே ஆயிருக்காரு. ஒரு கருத்தை நாம் எவ்வளவு சீரியஸா அணுகிறோம் அப்படிங்கிறது நபருக்கு நபர் மாறுபடலாம். நான் அதுதான் திரும்பவும் சொல்றேன் அருள், நான் இப்போ ஒரு விஷயத்தை மிகவும் வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த கடையில் ஒரு சின்னோண்டு ஒரு தூசி துரும்பு ஒரு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் நான் இதை ஆதரித்து பேச மாட்டேன்.
அப்படின்னா மனதளவுல வந்து போயிட்டு துன்புறுத்தினாங்களா அப்படின்னா மனதளவில் அவர் துன்புறுத்தப்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு இவர்கள் தரப்பு இன்னைக்கு ஒரு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில சிசிடிவி இருக்கலாம் இல்லையா, அந்த கடையில வந்து சிசிடிவி இருக்கலாம், அந்த சிசிடிவி ஆதாரங்களை வெளியிடலாம் ஒன்று, அல்லது இவர்கள் புகைப்படம் இவர்கள் வீடியோ எடுத்தது போல அவர்களும் வீடியோ எடுத்திருக்கலாம் ரெண்டு, மூன்றாவது காவல்துறை அங்கிருந்த காவல்துறை நாளை இவர்களும் இதை மாற்றி சொல்லலாம் அவர்களும் அதை மாற்றி சொல்லலாம் என்று நினைத்திருந்தால் காவல்துறை அதை காணொலி எடுத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் கை கலப்பு நடந்துட்டு இருந்த பொழுது காவல்துறை அவங்க வீடியோ எடுக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வெளியில வந்துச்சு, அவங்க வீடியோ எடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது வீடியோ அதுதான் அவங்க தரப்புல இவங்க ஏதாவது மிரட்டுற மாதிரி வீடியோக்கள் எடுத்திருக்காங்களான்னு கேக்குறேன். இவர்கள் ஏதாவது அவதூறான வார்த்தைகளை பேசுவது போல அல்லது ஒரு தவறான கொச்சையான வார்த்தைகளை பேசி அவர்களை மிரட்டுவது. உங்களுக்கு தெரியும் நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, ஒரு உடல் மொழியே சொல்லிடாதான் நான் கேக்குறேன். ஒரு உடல் மொழியை பார்க்கும் போது மனுஷருங்க தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருனாலே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குல்ல, ஏதோ புற அழுத்தம் இருக்க தானே செய்யும். இல்ல நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன், இந்த புற அழுத்தம் என்பது வீடியோவாக டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்டிருக்குது. இந்த புற அழுத்தம் என்பது வீடியோவாக டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்டதுதான் இப்ப இந்த கோபத்திற்கு காரணமே, இந்த கைதுக்கு காரணமே அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, பிரபாகரனை நாங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பிரபாகரனை ஒரு தீவிரவாதி என்றும் பிரபாகரன் ஒரு தீவிரவாதி என்று இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் முதற்கொண்டு திமுக இணைய உடன்பிறப்புகள் அரக்கர் கூட்டம் போன்ற குழுவினர் நிறைய பேர் போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் போயிட்டு ஒருவரை பேச வைத்து இல்லை நான் பிரபாகரனை பற்றி நான் சொல்லியிருந்த கருத்து தவறு என்று சொல்ல வைத்தால் இது முழுக்க முழுக்க ஒரு ஈகோ கிளாஷ். நாங்க பிரபாகரனை தீவிரவாதி நாங்க நிறுவிக்கிட்டு இருக்கோம், அவனை பிரபாகரனை தீவிரவாதின்னு சொன்ன ஒருத்தரை போயிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா அவன் வாயாலேயே நீ என்ன சொல்ல வச்சு நீ வீடியோ எடுத்து போடுற, அவன் தீவிரவாதி இல்ல அவரை பத்தி நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு அவரை வச்சு நீ சொல்ல வச்சுட்ட. அதுல இருந்த வார்த்தைகள் அதாவது என்ன, இங்கு நடப்பது யாருடைய ஆட்சி, போலீஸ் எப்படி இதற்கு துணை போனது, நான் திரும்ப திரும்ப நான் அதான் கேட்கிறேன், அந்த இடத்தில் போலீஸ் துணை போனது என்று அவர்கள் எதை வைத்து முடிவுக்கு வந்தார்கள், எப்படி போலீஸ் துணை போகும், போலீஸ் நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக அந்த போலீஸ் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனை ஏன் கைது செய்ய வேண்டும், அப்படி என்றால் நாம் தமிழர் நீங்க சொல்ற அதே லாஜிக்கே வர, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு உண்மை நிலவரம் என்ன என்று தெரிந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு அழுத்தத்தை கொடுத்து கைது செய்ய சொன்னது யார், இந்த வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது கடினம் என்று இந்த வழக்குகளை இந்த குறிப்பிட்ட செக்ஷன்களை ஆட் பண்ண சொன்னது யார், மீதம் இருக்கக்கூடியவர்கள் வெளிவந்தாலும் துரைமுருகன் 15 நாட்களுக்கு ரிமாண்ட் செய்யப்படுவார் என்று அங்கிருந்து தகவல்கள் வருகிறது, அவரை வெளியில் விடக்கூடாது, அந்த சாட்டை சேனலை அவர் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரை வைத்து யூடியூப் நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த சேனலை மூட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள் வருகிறது. இதெல்லாம் உண்மையா, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார், ஏனென்றால் அவரே உங்களுடைய ஆதன் தமிழ் பேட்டியிலேயே ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்னா நான் நிறைய எதிரிகளை சம்பாதித்து விட்டேன், நான் நிறைய பேருக்கு எதிராக பேசியிருக்கிறேன், நாம் தமிழருக்காகவும் அண்ணன் சீமானுக்காகவும் துணை நின்றதனால் நான் நிறைய எதிரிகளை சம்பாதித்து விட்டேன் என்று பேசியிருந்தார். மாதேஷ் அவர்களோடு பேசியிருந்த அந்த பேட்டியில் அவர் கண்கலங்கி அவர் குறிப்பிட்டிருப்பார். அது வந்து அந்த நேரத்தில் அவர் எமோஷனலா பேசுறதா இருக்கும், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய விமர்சனங்கள் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர் உச்சரிக்கக்கூடிய துணி அதுல எல்லாம் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு, அதெல்லாம் விமர்சனங்கள் இருக்கு, ஆனால் இது நான் துரைமுருகனை விமர்சிப்பதற்கான நேரமாக நான் இதை பார்க்கவில்லை. ஒரு இன உணர்வாளன் அந்த இன உணர்வின் அடிப்படையில் சென்றான் பேசினான், காவல்துறை வந்தது விளக்கம் கொடுத்தான், காவல்துறை பார்த்து பேசி மத்தியஸ்தம் பண்ணி இருவரையும் பிரித்து அனுப்பிவிட்டது. அவன் அங்கு பாதிக்கப்பட்ட அந்த அதாவது அந்த விமர்சனத்தை வைத்த நபர் தவறு என்று சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டு விட்டார், இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க இது பெருசாகுதுன்னு நான் சொல்றேன், அது இங்க இருக்கக்கூடிய சிலருடைய ஈகோவை உரசி பார்க்கிறது. பிரபாகரனை பற்றி பேசியது தவறு, பிரபாகரனை பற்றி பேசியது தவறு என்று எப்படி ஒரு நபரை நாம் தமிழர் கட்சியினர் சென்று வீடியோ போட வைக்க முடியும், உங்களால இதை முடியும்னா எங்களால என்ன முடியும்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் களமிறங்கியதனுடைய விளைவைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய. நிச்சயமா உங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க, இதன் பின்னாடி திமுக இருக்கலாம் அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி போன்ற சார்ந்த நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்து முன் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது, பொறுத்திருந்து பார்க்கலாம் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இன்னும் வெளியே வராரா அல்லது என்னென்ன வழக்குகள் அவர் மேல பதிவுப்பட்டிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது கூடிய உரையில வெளியில வந்துடும். இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்பினை இயற்றிய கருத்தின் கீழாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி ராஜவேல் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.